திருப்பூர் குமரனை பற்றி பேசுவார்கள். ஒரு எளிய குடும்பத்தில், ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற ஒருவன் இந்த தேசத்திற்காக போராட முடியுமா? இந்த தேசத்தினுடைய நன்மை திண்மைகளில் பங்கெடுக்க முடியுமா? உரிமை வேட்கை கொண்டு போர் முழக்கம் செய்ய முடியுமா என்றால், முதல் எடுத்துக்காட்டு திருப்பூர் குமரன். சாதாரண மில் தொழிலாளி, வந்தே மாதரம் என்று சொல்லி அந்த மூவர்ண கொடியை ராமன் நாயர் போன்ற தலைவர்களோடு ஏந்தி வரும்போது போலீசார் சொல்கிறார்கள், கொடியை கீழே விடு. காவலர்கள் சொல்கிறார்கள், பரங்கி தலையினுடைய பரங்கி போலீஸ் படை சொல்கிறது, குண்டான் தடி வைத்து அந்த கொடியை கீழே விடு. திருப்பூர் குமரன் கடைசி வரை கொடி காத்தான். கொடி காத்த குமரன் தன்னுடைய மண்டை பிளக்கப்பட்ட போது, தான் ஏந்தியிருந்த கொடியை ஏந்தியே பிடித்திருந்த அடுத்து இருந்த இறுக்கியிருந்த கை விரல்கள் நொறுக்கப்பட்ட போது, தன்னுடைய தோளில் குண்டாந்தடி இறங்கிய போது, தான் செத்து விழும் நிமிடம் வரைக்கும் குருதி குளத்திற்கு அருகிலே படுத்து கிடந்த குமரன் கொடிகாத்து கிடந்தான். கொடிகாத்த குமரன், இவர்களின் தியாகத்தால் விளைந்தது இந்த தேசத்தினுடைய விடுதலை என்று சொல்லுவதில் எவ்வளவு பெருமை நண்பர்களே நமக்கு. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.